வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் பாரதிராஜ். வித்யாலட்சுமி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு காற்றே வா. பாரதியார் எழுதிய இந்த காற்றே வா மிகவும் அற்புதமாக இருக்கும். பொதுவாகவே இந்த உலகத்தில் காற்று மாசுபாட்டால் இறக்கக்கூடிய மக்கள் தொகையில் 5 இடத்தில் இருக்கிறோம் நம் இந்திய நாடு. பல வகையில் இறப்புகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. விபத்தில் அதிகமான உயிர்கள் இழப்பு ஏற்படுகிறது. ஆனால் காற்று மாசுபாட்டால் உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுவது இந்தியாவில் 5 இடத்தை பிடித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வெட்கக்கேடானது. ஏனென்றால் காற்று மிகவும் மாசுபாடாக இருக்கிறது. காற்றேவா என்னும் இந்த தலைப்பில் பாரதியார் மிகவும் அற்புதமாக அவர் தன்னுடைய அந்த அவர் வாழ்ந்த அந்த சுதந்திர காலகட்டத்தில் தமிழ் மொழியோடு கலந்த அந்த சமஸ்கிருத மொழியை கலந்து அழகான முறையில் நம்மளுக்கு வடிவமைத்திருக்கிறார். முதலில் இந்த நூல் எங்கிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு பார்ப்போம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சுதந்திர காலகட்டத்தில் மக்களுடைய அறியாமை, நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம், தூங்கி கொண்டிருக்கிறோம், தட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக அவருக்கு நாம் கொடுத்த ஒரு பட்டம் தான் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா. நம்ம எல்லாம் சோம்பேறியாக இருக்கிறோம், சுதந்திரத்துக்காக பாடுபடாமல் இருக்கிறோம், பாடுபட வேண்டும் என்று கூறியதனால்தான் நீடு துயில், நீடிய துயிலில் இருந்த நாமை துயிலோடு இருக்கக்கூடாது என்று விழிப்படைய செய்ததனால்தான் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கிறோம். சிந்துக்கு தந்தை, சிந்து என்பது ராகம், அந்த ராகத்திற்கு தந்தை இவர் தான் அந்த சிந்து வகையில் கவிதைகள் படைக்கிறார். அதனால தான் சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டு பெற்றவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். அவர் பிறந்த ஊர் எட்டயபுரம். கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம் கருத்து படம். கேலி சித்திரம் உங்களுக்கு தெரியும், ஒரு படம். அந்த படத்தின் மூலமாக இந்த நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகளை கேலியாக ஒரு சித்திரத்தை படமாக வரைந்திருப்பார்கள். நாமளும் நிறைய அது மேகசின்ஸ்லாம் பார்க்க முடியும். கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதை ஆசிரியர், இதழாளர். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். பாரதியார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாரதியார் தன்னுடைய மனைவியோட சாலையில் நடந்து கொண்டிருக்கிறப்ப தன் மனைவி தோல் மீது கை போட்டு தான் செல்வாராம். ஏனென்றால் நானும் பெண், என் மனைவியும் சமமானவர்கள். பெண்ணுக்கு ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்கிறார். 50-50 அப்போவே ஈக்குவாலிட்டி கொடுத்த ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய பாரதியார். பெண் அடிமைத்தனத்தை தன் பாடல்கள் எதிர்த்து எழுதியவர். பெண் அடிமைத்தனத்தினால் மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு மோசமான கல்வியையும் சுதந்திரம் பெறாமலும் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற உணர செய்தவர் தான் பாரதியார். இதழாளர், நிறைய மேகசின்ஸ் எழுதியிருக்கிறாரு. அதே நேரத்தில் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு முதலிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர். இது நீங்கள் சிறிய வயசில் நிறைய படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இந்தியா, சுதேசி மித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியே இங்கு நாம பாடப்பகுதியாக பார்க்கிறோம். காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதை ஒரு பகுதி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பாட்டு தான், சரிங்களா? சரி, அதற்கு அப்புறம் உரைநடையையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை. இது நாம் புது கவிதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாப்புனா உங்களுக்கு தெரியும், யாப்பு வடிவம். வெண்பாவகை, ஆசிரியப்பாவகை, கலிப்பாவகை, வஞ்சிப்பாவகை என பா வடிவங்களிலிருந்து மாறுபட்ட கவிதையை எழுதியவர் தான் நம்முடைய பாரதியார். ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி ஃப்ரீவர்ஸ் என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. புது கவிதையின் தந்தை பாரதியார். உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக, இலகுனா ரொம்ப ஈஸியாக, இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. புதுக்கவிதை நம்ம எந்த தலைப்பிலோனா யாப்புக்குள்ளே கட்டுப்படாமல் நமக்கு தெரிந்த வார்த்தைகளை நம்ம எப்படி ஒன்றா கையாளலாம், அதை முதல் முதல் உருவாக்கி தந்தவரே நம்முடைய பாரதியார். காற்றே வா, காற்றே வா. காற்றை அவர் அழைக்கிறார். நம்ம எத்தனை பேர் காற்றை நேசிப்போம், ஆனால் அவருடைய நேசிப்பு எப்படி இருக்குன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
நம்ம எல்லாம் காற்று நம்ம வீட்டிலலாம் இருப்போம், வீட்டுக்குள்ள ஜன்னல் அப்படியே திறந்துருக்கிறப்ப நம்ம மீது வீசுகின்ற அந்த காற்று ரொம்ப அப்படியே இதமான ஒரு தென்றல் காற்று நம்ம மீது வீசும்போது நம்மக்கிட்ட இருக்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியிற்கு எல்லையே இல்லை. காற்றை நம்ம மிகவும் நேசிக்கிறோம், ஆமாம் தானே? அந்த மாதிரி பாரதியார் காற்றை பற்றி நேசிக்கிறப்ப அது எப்படி வரணும் என்கிட்ட அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்க. காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு. மகரந்தத்தூள், போலன் கிரெயின்ஸ், மகரந்தத்தூள் தெரியும் எல்லாருக்கும், பயாலஜியில் நம்ம படிச்சிருப்போம். மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. என் மனதை மயங்க செய்யணும். அந்த காற்று என் மீது வீசுகின்ற பொழுது நான் மகிழ்ச்சி கொள்ளணும், என்னையே நான் மறக்கணும், மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. வாசனை எவ்வளோ நம்மளுக்கு எப்பவுமே நறுமணம் பிடிக்கும், அப்படிப்பட்ட ஒரு காற்று அவர் வேண்டுறார். அடுத்து இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை, ஆக்சிஜன், உயிர்வலி, பிராணரசம், பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. அவருக்கு மட்டும் கேட்கல, காற்றே நீ வா, எனக்கு மட்டும் இல்லை, இங்கு வாழ்கின்ற மனித உயிர்கள் அனைவருக்கும் வா. எப்படி? பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு, நான் மூச்சு விடுவதற்கு இதமான ஒரு காற்றாக நான் எப்பொழுதும் என் உடல் எல்லாம் சுத்தமாக ஆரோக்கியமாக வாழ எனக்கு அந்த காற்று வேணும். அப்படிப்பட்ட காற்று என் மீது வா. வருகின்ற பொழுது இலைகளின் மீது தவழ்ந்து வா, நீர் அலையின் மீது உராய்ந்து வா, மிகுந்த ஆக்சிஜன், அதிகமான கார்பன் டை ஆக்சைடை குறைத்து அதிகமான ஆக்சிஜனை அதிகமாக இருக்கின்ற அந்த காற்று என் மீது வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கின்ற பொழுது காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று. எமது உயிர் நெருப்புனா என்ன? என்னுடைய உள்ளில் இருக்கின்ற நெருப்பு. நம்ம எல்லாருமே ஒரு பாடி டெம்பரேச்சர் இருக்கும், நார்மலாகவே நம்ம 96.8 அந்த அளவுக்கு இருக்கிறப்ப நார்மல் டெம்பரேச்சர், 97 நார்மல் டெம்பரேச்சர், 98 மேலே போகிறப்ப தான் நம்மளுக்கு ஐ ஃபீவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் 100, 102 அப்படிலாம் சொல்கிறப்ப ஐ ஃபீவர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்போ பொதுவாகவே நாம் எல்லாம் ஒரு வெப்பத்தோடு தான் நம்மளுடைய உடல்வாக இருக்கும். அதுதான் எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல் ஒளி தருமாறு நன்றாக வீசு. நான் எப்பவுமே ஆரோக்கியமாக நின்று வாழ்கின்ற அளவுக்கு நான் எப்போதும் சந்தோஷமாக என் உடல் அப்படியே சுத்தமாக ஆரோக்கியமாக பிரைட்டாக நான் எப்பவுமே பார்ப்பதற்கு பிரைட்டாக இருக்கிற மாதிரி என் மீது காற்று வீச வேண்டும். நல்லொளி தருமாறு வீசு. நல்லொளி தருமாறுனா நான் எப்போதும் ஆரோக்கியமாக வாழணும், ஹெல்த்தாக இருக்கணும். சக்தி குறைந்து போய் காற்று வீசுகின்ற போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவும் ஆக்சிஜன் குறைவாகவும் இருக்கிறப்ப நம்ம மூச்சு திணறல் ஏற்படும். அதான் சக்தி குறைந்து போய் உன்னுடைய உயிர் வலியை குறைத்து கரியமில வாயுவை அதிகமாக்கி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிட்டு ஆக்சிஜனை குறைவாக என் மீது வீசி என்னை அவித்து விடாதே, என்னை சாகடிச்சிடாத, பேய் போல வீசி, அதற்காக அப்படி அடித்து புயல் மாதிரி வீசி, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே, என்னை சாகடிச்சிடாதே. குறைவாக வந்து ஆக்சிஜன் குறைத்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி பிற வாயுகள் அதிகமாகி என்னுடைய அந்த உயிர் நெருப்பு நின்று போகிற மாதிரியோ அல்லது அதிகமான காற்றாக வீசி எனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு நான் இறக்கின்ற மாதிரியோ வீசாத. அப்போ எப்படி வீசணும்? மெதுவாக மெதுவாக நல்ல லயத்துடன், சீர், லயம்னா சீர், ஈக்குவலா நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. ரொம்ப நாள் ஒரே மாதிரி வீசு, அப்படியே இரு, நல்லா வீசு. நான் வந்து ரொம்ப நாள் உயிர் வாழணும், நான் சுவாசிக்கின்ற அந்த காற்று என்னை நீண்ட நாள் உயிர் வாழ செய்ய வேண்டும். நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. அப்படி நீ வீசணும்னு வச்சுக்க, உனக்கு நாங்கள் பாட்டு பாடுகிறோம், உன்னை பற்றி நான் பாட்டு பாடுறேன், உனக்கு நான் பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை பற்றி நான் பெருமையாக சொல்கிறேன், உன்னை நான் எப்பொழுதும் வழிபடுகிறேன், நான் எப்பொழுதும் உன்னை வழிபடுகிறேன். காற்றே நீ வா. எப்படி வா? மெதுவாக நல்ல சீராக நீண்ட நாள் நின்று ஒரே மாதிரியான ஆக்சிஜனை எனக்கு கொடுத்து என்னை நன்றாக வைத்திரு. நான் நன்றாக இருந்தா உனக்கு நாங்கள் பாட்டுகள் பாடுகிறோம், உன்னை புகழ்ந்து பேசுகிறோம், உன்னை நான் வழிபடுகிறேன் என்று காற்றை பாரதியார் அழைக்கிறார். என்ன மாணவர்களே, இந்த பாடல் எளிமையாக இருக்கிறதா, நன்றாக புரிந்ததா?
மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பொழுதும் உங்களுடன் தமிழோடு பாரதியாரோடு பாரதி. நன்றி, வணக்கம்.